வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். இந்த குழந்தைக்கு இணை உணவு கொடுக்கும்போது கொடுக்குற இணை உணவில் உப்பு சேர்க்கலாமா, இனிப்பு சேர்க்கலாமா, காரம் சேர்க்கலாமா, இது மிகப்பெரிய கேள்வியாக மக்கள் மத்தியில் இருக்குங்க. கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒரு காலத்தில் திரைப்படங்களில் வந்த ஒரு விவாத பொருள் மாதிரி எல்லா மத்தியிலும் இப்படி இருக்குது. இதில் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், வெளிநாடுகளில் அமெரிக்க குழந்தைகள் நல மருத்துவர் சங்கத்தில் உப்பும் இனிப்பும் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வயசு வரைக்கும். அதனால் உப்பு போடாமல் இனிப்பு சேர்க்காமல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நிறையா பேர் படித்தவர்களும் மருத்துவர்களும் அல்லது பொதுமக்களுமே கூட கடைபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா தான் எல்லாத்துக்கும் பெரிய ஊர் மாதிரி, நம்மளுக்கு அங்கே சொன்னால் அது நல்லா தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி இணை உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தை எப்படி இருக்கும், தாய்ப்பால் குடிச்சிட்டு குழந்தை வெறும் தாய்ப்பாலினுடைய இனிப்பையும் ருசியும் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 6 மாதம் ஆகும்போது தலை நல்லா நிற்கும், வாயை திறந்து நாம் சாப்பிடும்போது கேட்குற மாதிரி பண்ணும், எதை கொடுத்தாலும் வாய்க்குள்ளே போட்டு மென்று சாப்பிட்றதுக்கு பார்க்கும். இந்த குழந்தைக்கு நாம் கொடுக்குற உணவு எப்படி இருக்கணும், அதனால் மெல்ல முடிகிற மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது, ருசியாக இருக்கணும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்குற உணவு சத்துள்ள உணவுகளாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ருசி உள்ளதாகவும் அது பலவிதமான தன்மைகளில் இருக்கிறதாகவும் கொடுத்தா தான் இந்த குழந்தை சாப்பிடும். குழந்தை தலை நின்றுருக்கும், எதுக்கு இருந்தாலும் ஆன்னு வாயை காட்டி கேட்டுட்ருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு நாம் கொடுக்குற சாப்பாட்டில் கட்டாயம் உப்பு இல்லாமல் கொடுத்தா சாப்பிடுவோமா? நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கோம், உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்ருப்பீங்களா? இந்த குழந்தைய உப்பு இல்லாமல் தினம் தினம் கொடுத்து பழகிட்டு 1 வயசுக்கு அப்புறம் உப்பு போட்டு கொடுத்தா சாப்பிடுமா? சாப்பிட்றதுக்கு சிரமப்படும். வெளிநாடுகளில் உப்பே போடு சாப்பிடாதவங்க இருக்காங்க. உணவில் இருக்கிற உப்பு சத்தே போதும், அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் காயை வேக வச்சு சாப்பிட்றது தனி மனிதர் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்லையும் பழக்கமாக இருக்குது. நம்ம ஊரில் அப்படி செய்ய முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உப்பு நச்சுப்புன்னு சொல்லுவோம், கொஞ்சம் ருசிக்கு உப்பு போட்டு கட்டாயம் கொடுக்கணும். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, உலக சுகாதார நிறுவனம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இரத்த கொதிப்புக்கும் மற்ற சிறுநீரக கோளாறுக்கும் முக்கியமான காரணங்கள் ஒன்று அதிக உப்பு சத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது சம்பந்தமாக ஒரு அறிவிக்கை வெளியிட்டுச்சு. கடைசியாக வந்து 2012. அதில் 2 வயசுக்கு மேலே பெரியவங்க வரைக்கும் 1 நாளைக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளோ உப்பு போட்டு கொடுக்கறது, அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குற வீட்டு உணவு அப்படிங்கிறத பற்றி அவங்க குறிப்பிடலை. ஏன்னா அது சம்மந்தமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எதுவும் இல்லை. ஆனால் அமெரிக்க குழந்தைகளால் மருத்துவர் சங்கத்தில் உப்பு போடாமல் கொடுங்கன்னு 1920 சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இருந்தே குழந்தை சரியாக சாப்பிட்றதில்ல, துப்புது, ஃபஸ்ஸி ஈட்டிங், எதையுமே வாயில் வைக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துட்டு வருதாம்மா. அதுக்கப்புறம் சில இடங்களில் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் சமைக்கிற உணவையே காரம் போடாமல் இனிப்பு சேர்க்காமல் சரியான ருசியோடு உப்பும் சேர்த்து தான், மற்ற எல்லா ருசியோடு சேர்த்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிட ஆரம்பித்து இதுதான் பேபி லெட் வீனிங்னு சொன்னோம். அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் கட்டாயம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காக உப்பு சேர்த்துறன்னு டீஸ்பூனாக போடக்கூடாதுங்க, நச்சுப்பு மாதிரி ருசிக்கு தகுந்த மாதிரி. 2 வயசுக்கு மேலே அதிகபட்சமாக 1 டீஸ்பூன் உப்பு தான் மொத்தமாகவே 1 நாளைக்கு. அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்குள்ள குழந்தைக்கு அதில் 1/4 அல்லது 1/4 அளவு கொடுத்தோம்னாவே போதும், ருசிக்கு பார்த்து கொடுத்தீங்கனாவே போதும். ஏன்னா உப்பு இனிப்பு ரெண்டுமே குழந்தைய கற்றுக்கிற விஷயம். அடுத்த விஷயம் இனிப்பு. இனிப்பு மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். ஏன்னா நல்ல ருசியுள்ள பொருள், அது கெடுதலான பொருள் இல்லை அப்படின்னு தெரியுங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா, இனிப்பை வச்சு தான் கண்டுபிடிச்சிப்பாங்க. இதுதான் ஆதிகாலத்திலிருந்தே மனிதர்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி இனிப்புள்ள பொருள்களை மட்டும் குழந்தைக்கு கொடுத்து சக்கரை போட்டு, நம்ம ஊரில் நாட்டு சக்கரை, கல்கண்டு, தேன், இது மட்டும்தான் நாங்கள் போட்டு கொடுப்போமுங்க, அஸ்காலெலாம் தொடர்றதில்லை அப்படின்னு நிறைய பேர் பெருமையாக சொல்லுவாங்க. எல்லா இனிப்பும் ஒன்று தான், இனிப்பை மட்டும் பழக்கினீங்கன்னா அந்த குழந்தை இனிப்பை மட்டும்தான் கேட்கும். அதனால் 1 வயசு முடியும் வரை இனிப்பு சேர்த்த வேண்டாம். இனிப்பு நிறையா போட்டு கொடுத்தோம்னா சொத்தப்படல ஆரம்பித்து அதிக எடையில் ஆரம்பித்து எல்லா தொழில்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 1 வயசு வரைக்கும் இனிப்பு சேர்க்க வேண்டாம்.
முதல்ல சொன்ன மாதிரி உப்பு இருக்கட்டும், காரம். காரம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்த குழந்தைக்கு திருப்பியும் அதை காரத்தோடு கொடுக்கும்போது சாப்பிட்ற உணவனுடைய அளவு மிக குறைவாக இருக்குன்னா வயிறு எரியும். அதனால் அந்த குழந்தை சாப்பிட்றதையே குறைச்சிக்கும். நல்லா சாப்பிடணும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், வயிறு நிரம்ப குழந்தை சாப்பிடணும், ஆறு வேளை ஏழு வேளை அளவுக்கு பிரித்து பிரித்து சாப்பிடணும்னு நினச்சோம்னா அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் காரம் கூடாது. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு அப்புறம் 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்குற உணவில் உப்பு சேர்க்கலாம், தேவையான அளவு மட்டும், 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கலாம். இனிப்பு 1 வயசு வரைக்கும் கட்டாயம் தேவையில்லை, அதுக்கப்புறம் சிறிது சிறிதாக சேர்க்கலாம். பழங்களாக ஆரம்பிக்கிறோம், 6 மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக, அதுக்கப்புறம் போதுமான அளவு மட்டும் கொடுக்கட்டும். அதிகபட்ச இனிப்புகளை தவிர்ப்பது நல்லது. காரம் 2 வயசு வரைக்கும் வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையிலிருந்து உங்கள் குழந்தைக்கு இனிப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் உப்பு சேர்த்து ருசியாக உங்கள் வீட்டு உணவையே 3 வேளை நீங்கள் சாப்பிட்றத 6 பங்காக பிரித்து வச்சு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக சாப்பிட்டுட்டு நல்ல எடையேறி ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.